நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நான் படிக்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்டேட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, இல்ல நான் இப்ப நான் படிக்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் போதுமா, இல்ல வேற ஏதாச்சும் படிக்கணுமா, இல்ல ஒண்ணுக்கு ரெண்டு மூணு நாலு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிச்சு வச்சிருந்தா நல்லதா, இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க டிஎம்ஸ்லயும் கமெண்ட்ஸ்லயும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கான வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல ப்ரோகேம்போட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றப்போ நான் வந்துட்டு டொமைன் டிஸ்கஷனுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலா டொமைன் டிஸ்கஷன்னா என்னன்னா, இப்ப வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்ன டொமைனை வந்துட்டு சூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி எந்த டொமைன் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசுற ஒரு விஷயம் தான் இந்த டொமைன் டிஸ்கஷன். அப்படி நாங்க டிஸ்கஸ் பண்றப்போ பசங்க கேட்ட ஒரு க்வெஸ்சன், அதுக்கான பதில் இப்போ ஐடி ஃபீல்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாரும் அடிக்கடி கேட்கிற கேள்விதான், ப்ரோ மேர்ன் படிக்கிறப்பவே நான் வந்துட்டு லெட்டரும் சேர்ந்து படிக்கிறேன், அப்படி படிச்சா எனக்கு வந்துட்டு நாலேஜ் அதிகமா இருக்கும்ல, நான் வந்துட்டு மேர்ன் படிக்கிறப்போ மீனும் படிக்கிறேன், அப்புறம் ரியாக்ட் படிக்கிறப்ப ஆங்கிலரும் சேர்த்து படிக்கிறேன், அப்ப எனக்கு சேலரி அதிகமா கிடைக்கும்ல, இந்த மாதிரி எல்லாம் கிளப் பண்ணி நான் ஃபுல் ஸ்டாக் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து நான் படிச்சு ஆறு ஏழு மாசத்துல ஒர்க் அவுட் பண்ணி என்னால இதெல்லாம் பண்ண முடியும், எல்லாமே நான் படிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கறப்ப நல்லா இருக்கும், ஆனா யதார்த்தத்துல ஸ்டாக் படிக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க படிக்கிற அந்த ஸ்டாக்ல உங்களால ஒரு ஹை லெவல் நாலேஜ உங்களால கெயின் பண்ண முடியாது. அது மீனா இருக்கட்டும், மேனா இருக்கட்டும், பைத்தனா இருக்கட்டும், ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், ஃபிளட்டரா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ், பிளாக்செயின், எது வேணாலும் இருக்கட்டும், இந்த ஆறுல இருந்து ஏழு மாசத்துல அட்வான்ஸ்டு நாலேஜ உங்களால அந்த ஃபீல்ட்ல இருந்து கெயின் பண்ண முடியாது. ஒரு மூணோ நாலோ வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை. சோ நான் வந்துட்டு நோட் ஜிஎஸ் சூஸ் பண்ணேன், என்னால அது ஈஸியா
ஈஸியாக படிக்க முடிஞ்சுது. ஸோ இப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஃபீல்ட்னா என்ன, அங்கே எப்படியெல்லாம் வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். இப்போ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு கோடிங் படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு லேர்னிங் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஹோஸ்ட் பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம், 20 நாளில் உங்களால் பேசிக் ப்ரோக்ராமிங் செட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஃபார்மில் போயிட்டு உங்கள் டீடெயில்ஸாக ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை டெலிகிராமுக்கு கூட்டிகிட்டு போகும். டெலிகிராமில் தான் நாங்கள் வந்துட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணுவோம், அதுவும் ஃப்ரீயாக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெக்ஸ்ட்டை போட்டு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. உங்களுக்கு அதில் படித்து வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே எதர் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோவாவோ வீடியோவாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ நீங்கள் அதில் கேட்கலாம். உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எங்களோட டெக் டீம் 24/7 அதுவும் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் டெக் டீமுங்க உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேசிக் ப்ரோக்ராமிங் செட் பண்ணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீ அடுத்து பிகினர்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு டொமைன் எடுக்கிறீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. போட்டு அந்த பிளேஸ்மெண்ட் வருது, இந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த டெக்னாலஜி கேட்குறாங்க, அதில் அந்த டெக்னாலஜி கேட்குறாங்க, நான் படித்தது இங்கே இதெல்லாம் போட்டு எதுவும் உழப்பாதீங்க. டெக்னாலஜி எடுத்துட்டீங்க, ஒரு டொமைன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ்டாக படிங்க. இப்படி படித்தாதான் உங்களுக்கு அதில் குவாலிட்டி வரும், அது மட்டும் இல்லாமல் உங்களால் சேலரியும் அதிகமாக வாங்க முடியும். இதில் வேற ஒரு டவுட்டும் கேட்பாங்க, என்னன்னா நம்ம சேனலில் ஐடி ஃபீல்டில் கரியர் செட் பண்ணுறதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும்? இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ 1 மந்த் சப்போர்ட் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வேணும்னா நம்ம Brototype.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ சாட் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியோ நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்கே வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற Brocamp-ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வேற ஒரு டவுட்டும் கேட்பாங்க, என்னன்னா இப்போ நான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறேன், ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு அது அவுடேட் ஆயிடுச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்கள் போறீங்கன்னா அப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருப்பீங்க. அப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறிடுவீங்க. நீ அதை அடுத்து எப்படிலாம் ஏறிட்டு போனால் டீம் லீட் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிறது, ஆர்கிடெக்ட் லெவலில் இந்த மாதிரிலாம் இன்னும் வேறு வேறு பொசிஷனுக்கு மேலே மேலே போய்கிட்டே இருப்பீங்க. அப்படிங்கிறப்போ இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நீங்கள் TL ஆகிட்டீங்க அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது TL-ஆக இருக்கிற பீப்புள் கோடிங் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. இது எல்லா கம்பெனிலையும் TL வந்து கோடிங் பண்ணுறது நிறுத்திவிங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில கம்பெனியில் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனியில் பண்ண மாட்டாங்க. இங்கே TL ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு அவங்களோட மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெஸ்டர் கூட மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, UX டீமோட மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, ஜூனியர் டெவலப்பர் சீனியர் டெவலப்பர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோம், என்னென்ன விஷயத்தெல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரியான டீம் குவார்டினேஷன் லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு போயிடுவீங்க. ஸோ இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக டிபெண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஹையர் பொசிஷன்ஸ் எல்லாமே இதுக்கும் மேலே டீம் லீடுக்குலாம் மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா கோடிங்லாம் சுத்தமாக நீங்கள் தொடவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் 10 வருஷம் கழிச்சு நான் படித்த இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குமா, இல்லை எனக்கு அது மட்டும்தான் தெரியும், எனக்கு அது மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னால் அதே 10 வருஷம் கழிச்சு என்னால் அதில் ப்ரோக்ராமிங் பண்ண முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு பெருசால டென்ஷன் ஆகிக்காதீங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக 10 வருஷம் கழிச்சு புதுசாக என்ன டெக்னாலஜி வந்திருக்கோ அதையை நீங்கள் அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அப்போ எல்லாருமே அதுக்கு மாறிட்டாங்கன்னா நம்மளும் அதுக்கு மாறி தானே ஆகணும். பழசையே வச்சு நம்மளால இருக்க முடியுமா? ஆரம்பத்தில் நம்ம வந்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தோம், இப்போ வரைக்கும் சைக்கிளாக ஓட்டிட்டு இருக்கோம், பைக்கு கார்னு சொல்லிட்டு மாறி போயிட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. 10 வருஷம் கழிச்சு புது டெக்லாம் வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அதில் புதுசாக ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறது அதை பற்றிலாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி படிக்கணும், ப்ரோக்ராம் லாங்குவேஜில் அவுடேட்டட் ஆயிருமா, இந்த மாதிரியான கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீ அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்ன டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை எந்த டெக் ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் வேறு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கறக்கு மறக்காம ப்ரோட்டோடைப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஹரி, பிரதர் இன் அவர் ஹேட்.